வணக்கம். அப்பப்போ ஏதாவது காரணங்களுக்காக எதர்ச்சியாக குழி தோண்டும் போது வரலாற்று ரீதியிலான உண்மைகளை வெளிக்கொண்டு வர வகையில் சுவாமி சிலைகளும் கல்வெட்டுகளும் நாணயங்களும் கிடைக்கிறது. நம்முடைய ஆன்மீக மற்றும் வரலாற்று தேடல்களுக்கு உதவியாகவும் வலு சேர்க்கிற வகையிலையும் அமையும். அந்த வகையில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் ஒன்று சில நாட்களுக்கு முன்னாடி தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அது எங்கே எடுக்கப்பட்டிருக்கு, அந்த சிவலிங்கம் சார்ந்து தெரிவிக்கப்படும் வரலாற்று தகவல்கள் என்ன பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த அரசம்பாளையம் கிராமத்தில் கந்தசாமின்ற தனிநபருக்கு சொந்தமான முருங்கை தோட்ட விவசாய நிலம் இருக்குது. இந்த நிலத்தில் விவசாய பணி நடந்துக்கிட்டு வந்தது. கடந்த தீபாவளிக்கு முன்னாடி அந்த நிலத்தில் பெரிய பாறை மாதிரியான கல் ஒன்று தென்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்த்தப்போ அது ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதையடுத்து அந்த ஊர் மக்கள் மற்றும் பொக்லை நியந்திரம் உதவியோட அந்த சிவலிங்கம் வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. சுமார் 6 அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்தை அப்பகுதி மக்களும் சிவனடியார்களும் அங்கேயே நிர்மாணித்து பூஜைகள் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த சிவலிங்கம் முழுசாக தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தின் நிலைமை எப்படி இருந்திருக்குன்னா, அங்கே இருக்கிற முருங்கை தோட்டத்துக்குள்ள ஒரு வரப்பில் கிழக்கு பார்த்த மாதிரி 3 அடி உயரம் கொண்ட ஒரு நந்தி சிலை இருந்திருக்கு. நந்தி சிலையில் இருந்து சுமார் 10 அடி தூரத்தில் செடி கொடிகள் சூழ்ந்து ஒரு மண்மேடு இருந்திருக்கு. அந்த மண்மேட்டோட கிழக்கு பக்கத்தில் தான் சிவலிங்கத்தோட தலைப்பகுதி தென்பட்டிருக்கு. முதல்ல சாதாரண கல்லுன்னு நினச்சிருந்த நிலையில தான் விவரம் தெரிஞ்ச சிலர் அந்த கல்லின் மேலே இருந்த பிரம்மசூத்திர குறியீடுகளை பார்த்து அது ஒரு சிவலிங்கம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சிவலிங்கத்தின் பீடம் மற்றும் அடிப்பகுதியான ஆவுடை அப்படிங்கிற பகுதி மணல் மேட்டோட தெற்கு பக்கத்தில் காணப்பட்டிருக்கு. அதோட அங்கே இருந்த கோவிலோட இடிந்த பகுதிகளும் அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. இது குறித்த இப்படியான தகவல்கள் தெரிய வந்ததை அடுத்து தான் அந்த தகவல் அப்பகுதி மக்களுக்கும் அவங்க மூலமாக சிவனடியார்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளரோட சம்மதத்தோட சிவலிங்கத்தை மீட்கும் முயற்சிகள் பண்ணப்பட்டு சிவலிங்கம் வெற்றிகரமாக மீட்கவும் பட்டிருக்கு. இந்த சிவலிங்கம் குறித்த வரலாற்று தகவல்கள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. சிவலிங்கம் கிடைக்கப்பட்ட பகுதி அமராவதி ஆற்றங்கரையோர பகுதி. அந்த பகுதியில் தான் குடகனாறு அமராவதி ஆறோட சங்கமிக்குது. இந்த குடகனாறு கொடைக்கானல் தாண்டிக்குடியில் இருந்து உற்பத்தி ஆகிறதாக சொல்லப்படுது. அங்கிருந்து குடகனாரோட கரையோர பகுதிகளில் பல சிவாலயங்களை பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக தாடிக்கொம்பு பகுதியில் முற்கால பாண்டியர் கால சிவன் கோவில், தேவார பாடல் பெற்ற வெஞ்சமாங்கூடலூர் சிவன் கோவில், மலைக்கோவிலூர் மற்றும் லிங்கத்துப்பாறை சிவன் கோவில்கள் போன்றவை இந்த கரையோரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் அச்சிவன் கோவில்களோட வரிசையில் இங்கேயும் கோவில் இருந்திருக்குன்றத நாம் புரிஞ்சிக்க முடியும். சிவலிங்கம் கிடைச்ச இந்த பகுதியில் இருக்கிற அஸ்திவாரம் கட்டமைப்பு நந்தி சிலை இதையெல்லாம் வச்சு பிற்கால பாண்டியர்களோட காலத்தில் 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம்னு யூகிக்கப்படுது. மேலும் சோழர்கள் போல பாண்டியர்களும் இது போல சிவலிங்க வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்வச்சும் குறைஞ்சது 800 வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கல. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இந்த கோவில் பற்றின தெளிவான விவரங்கள் தெரிய வரும். தீபாவளி அன்னைக்கு மீட்கப்பட்டு அங்கேயே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற இந்த சிவலிங்கம் பற்றியும் மண்ணோடு மண்ணாகி போய் ஒரு சில தடயங்களை மட்டுமே கொண்டிருக்கிற இக்கோவில் பற்றியும் உரிய ஆய்வு பண்ணி இவ்விடம் பற்றின வரலாற்று தகவல்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அங்குள்ளவர்களோட கோரிக்கையாக இருக்குது.